ஹாய் ஹலோ வெல்கம் டு மிக்சர் பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஃப் யூஏ நம்பர் ஆக்டிவேஷன் அண்ட் பாஸ்வேர்டு ரீசெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி யூஏ நம்பர் வாங்கும் போது அதை ஆக்டிவேட் பண்ணுறது மேண்டேட். அதுக்கு நீங்கள் கூகுளில் பிஎஃப் லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். அதில் மெம்பர் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீழே பாஸ்புக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீ மெம்பர் ஹோமை கிளிக் பண்ணோன்னே அதோட ஹோம் பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜில் தான் நம்ம பிஎஃப் பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேஜுக்கு போகும். அந்த பேஜில் யூஏஎன் நம்பரை வச்சு நம்ம வந்து பிஎஃப் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைனா மெம்பர் ஐடி வச்சு பண்ணலாம், ஆதார் நம்பரை வச்சும் பண்ணலாம், பேன் நம்பரை வச்சும் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இப்போ பண்ண போகிறது யூஏஎனை வச்சு எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் உங்கள் யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிக்கேன். யூஏஎன் நம்பர் மேக்ஸிமம் உங்களோட கம்பெனி பேசிட்லேயே உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைனா ஹச்ஆரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதை முடிச்சுட்டு உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் டைப் பண்ணணும். அது வந்து ஆஸ் பர் கம்பெனி ரெக்கார்ட் படி தான் டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்களும் அது கம்பெனி பேசிலே போய்ச்சா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நேமில் சின்ன சேஞ்சஸ் கூட இருக்கக்கூடாது, இனிஷியல் முன்னாடி பின்னாடி அதே மாதிரி ஸ்பேஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இதில் வரக்கூடாது. அடுத்தது மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கம்பெனி ரெக்கார்ட் படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஓன் மொபைல் நம்பர் இப்போ இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் கேப்ஷா அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் பின் கொடுத்துருங்க. ஜென்ரேட் பின் கொடுத்தோடனே உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் ஐ அக்ரி அப்படிங்கிற இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓடிபி போட்டு வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்தோன்னே எனக்கு இப்போ ஆல்ரெடி யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆனதுனால இந்த மாதிரி காட்டுது, உங்களுக்கு பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜில் உங்களுக்கு கூட வந்து யூஏஎன் நம்பர் உங்களுக்கு வந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் எப்படி ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இதே ஆப்ஷன் தான். இதில் உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிட்டு கேப்ச்சர் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ அதுதான் உங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணோன்னே வெரிஃபை நீங்கள் கொடுத்துடணும். வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கீழே வரும், நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. எகைன் உங்களோட யூஏஎன் நம்பர் அதுவும் இல்லாமல் புதுசாக ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு இது ரெண்டையும் போட்டு கேப்ஷா போட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்துங்க. சைன்இன் கொடுத்தோன்னே உங்களோட பேஜ்குள்ளே உங்களுக்கு போயிடும். இதில் தான் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, உங்களோட பிஎஃப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நாங்கள் வந்து ஃபர்தர் வீடியோஸை நாங்கள் போட போகிறோம். அதில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.